இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி வேலூர் கோட்டையிலே துவங்கி சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவிடங்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் நேரில் சந்திக்கின்றோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்திய சுதந்திரத்தினுடைய உண்மையான வரலாற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். எவ்வளவோ தியாகங்களும் வீரதீர சாகசங்களும் நிகழ்த்தித்தான் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. 75 ஆண்டு காலம் பவள விழா, ஆசாதி கா அமிர்த மகோத்சவ், சுதந்திர இந்தியாவின் அமுத விழாவை நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சேலத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நம்முடைய சேலத்து சிங்கம் மட்டுமல்ல, தமிழகத்து சிங்கம், இந்தியாவின் சிங்கம் சேலம் விஜயராகவாச்சாரியார். சேலம் விஜயராகவாச்சாரியார் காங்கிரஸ் கட்சியை நிறுவியவர்களிலே ஒருவர். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்களோடு இணைந்து காங்கிரஸ் கட்சியை நிறுவியவர், தீண்டாமை ஒழிப்பு வீரர், பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர், சுதந்திர போராட்டத்திற்காக பல தியாகங்களை ஏற்றுக்கொண்டவர், இந்து மகாசபையினுடைய தலைவர். இந்து மகாசபை ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட இயக்கம், அதனுடைய தலைவர். அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தோம். சேலம் என்று சொன்னாலே நம்முடைய ராஜாஜி அவர்கள். ராஜாஜி அவர்கள் சேலம் நகரமன்ற தலைவராக இருந்தபொழுதுதான் தீண்டாமை ஒழிப்பு தீர்மானம், தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே அவர்களுக்கு குடிதண்ணீர் வழங்குகின்ற குழாய்கள், அதனால் ராஜாஜியை ஜாதி பிரச்சனை கூட பண்ணாங்க. சேலத்தில் மதுவிலக்கே அமுல்படுத்தினார் ராஜாஜி. ராஜாஜி, பார்த்தசாரதி, பழைய சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செங்கோடு ஆசிரமம், எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அங்கெல்லாம் சென்று நாங்கள் இந்த வந்தே மாதர யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே நாங்கள் 2 கோரிக்கை மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறோம். ஒன்று, இது ஆடி மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம், தமிழகத்திலே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அம்மன் கோயில்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த அம்மன் கோயில்களுக்கெல்லாம் ஆடி மாதம் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி, ஆடி வெள்ளிக்கிழமை பூஜைகளை மக்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்க வேண்டும். கூழ்வார்க்கும் நிகழ்ச்சிக்கு இலவசமாக அரசாங்கம் தானியம் கொடுக்கணும். ரம்ஜானுக்கு வந்து தானியம் கொடுக்குறாங்க, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். அம்மன் கோயில்களில் கூழ்வார்க்க இலவச தானியங்கள் கொடுக்கணும். அதேமாதிரி இது ஜூலை 15 இப்போ தான் முடிஞ்சுது, பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த அற்புதமான நாள், கல்வி வளர்ச்சி நாள். காமராஜர் மத பாகுபாடு இல்லாமல், ஜாதி பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும்னார். ஆனால் இங்கே நம்முடைய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் முஸ்லீம் கிறிஸ்துவ மாணவர்களுக்கு மட்டும்தான் நிதி உதவி வழங்கப்படுது, ஏழை இந்து மாணவர்களுக்கு நிதி உதவி இல்லை. அந்த ஏழை இந்து மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கிட வேண்டும். இந்த 2 கோரிக்கை மனுக்கள் நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. எல்லாரும், நாங்கள் எல்லாருமே அந்த பொண்ணு இறந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே, நான், பிஜேபி தலைவர் அண்ணாமலை, எல்லாருமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய கல்வித்துறை அமைச்சருக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் உடனடியாக ட்விட்டர் மூலமாக வேண்டுகோள் வச்சோம். இந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணு தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க, உடனடியாக விசாரிங்க, நேரில் போய் அந்த பெற்றோர் நியாயம் கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களோட பேசுங்க, அவங்கள சந்திங்க, அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைங்கன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது அவங்க போராட்டக்காரர்களுடைய போராட்டம் இன்றைக்கி அது வன்முறையாக மாறி இருக்குது. இது ஒத்துக்கவே முடியாது. இந்த போராட்டக்காரருங்கிற போர்வியில் யாரோ சதி பண்ணி இத்தனை வாகனங்களை எரித்து, பாவம், அந்த இப்போ வந்து பாவம், அந்த பொண்ணு உயிரிழந்தது, அந்த குடும்பம் அப்படிங்கிறது மாறி இப்போ சப்ஜெக்டே எப்படி மாறி போச்சு பாருங்கள். இது காரணம் யார்? முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நம்முடைய தமிழக முதலமைச்சரும் காவல்துறையும் தான் பொறுப்பு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய வன்முறையை நடத்தியிருக்கிறாங்க, டிஐஜி வரைக்கும் அடிபட்டிருக்கிறாங்க, எத்தனை வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இது இந்த அரசாங்கத்தினுடைய அவங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ண தெரியல, அவங்க இதில் கவனம் கொடுக்கணும். முதலமைச்சர் வந்து கொரோனா அதில் இருக்கார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் அமல்படுத்த வேண்டிய மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம் அல்லது அங்கே செயல்படுத்த வேண்டிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் துவக்கிறாங்கிறார். முதலமைச்சருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க கடமை செய்ய வேண்டியது தானே. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே நேராக அந்த பள்ளிக்கு நேரில் வந்து அந்த பெற்றோரை பார்த்து, அந்த நிர்வாகத்தை பார்த்து, காவல்துறையை பார்த்து நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னு அந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஆகவே இது வந்து முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர், தேசிய செயலாளர் இப்ராஹிம், இளையான்குடியிலே 5 அடுக்கு பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் இருக்குது, 100 பேர் இரும்பு ராடுகளோடு வந்து அடிக்கிறான், போலீஸே அடிக்கிறான், 2-3 போலீஸார் அட்மிட்டு, இவரை கொல்ல வர்றான், வாகனங்களை எரிக்கிறான். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா?
முதலமைச்சர் அவர்களே, அருள் கூர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அல்லது மருத்துவமனையில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் குணமாகி வந்துட்டு தான் சொல்கிறீங்க, வேறொருத்தருக்காவது பொறுப்பு கொடுங்க. இந்த இது வந்து சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமாக இருக்குது. வேலூர் இப்ராஹிம் தாக்கப்பட்டது, இந்த பள்ளிக்கூடத்தில் கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த வன்முறை, இந்த பெண் மரணமடைந்தது, இது விஷயத்துக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவர் தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதில் குற்றவாளிகள் அனைவரும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அந்த பெற்றோர்களுக்கு இழப்பீடு, அந்த பள்ளிக்கும் இழப்பீடு வழங்கிட வேண்டும். இன்றைக்கி வந்து எல்லா தனியார் பள்ளிகளும் இவ்வளோ பெரிய வன்முறை நடந்திருக்கேன்னு எல்லோரும் ஒரு நாள் அடையாள அவங்க வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க, உடனே மிரட்டுறாங்க பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அவங்கள, நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். இது வந்து அராஜகம். பள்ளிக்கல்வித்துறை அப்படி வெளியிட்டு இருக்கின்ற ஆணை மிகவும் அராஜகமானது. அவங்களுக்கும் உரிமை இருக்குது போராடுறதுக்கு. ஆகவே இந்த விஷயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்கும்படி வேண்டுகிறேன். அப்புறம் இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், விஜயராகவாச்சாரியார் சிலை இருக்குது, வரதராஜன் நாயுடு, நம்முடைய தேசிய தலைவர்கள் பலர் இங்கே இருக்காங்க. அந்த சிலைகளெல்லாம் சரியாக பராமரிக்கப்படுறதில்லை. இப்போ நாங்கள் போனோம், நாங்கள் தான் தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி இங்கிருந்து ஒரு ஏணியை கொண்டு போட்டு தான் விஜயராகவாச்சாரியருக்கு மாலை போட வேண்டிய நிலைமை. இந்த தமிழக அரசாங்கம் சுதந்திர இந்தியா 75ஆம் ஆண்டு நடக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தினம் கொண்டாடுறீங்க, நாங்கள் பாராட்டுறோம், அண்ணா அறிவிச்சாரு, கொண்டாடுறாங்க, எல்லா இடங்களையும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த சுதந்திர இந்தியா பவள விழாவை நாடு முழுக்க மத்திய அரசு கொண்டாடுது, மாநில அரசு கொண்டாடுது, தமிழக அரசும் கொண்டாடணும்ல. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த சுதந்திர இந்தியா பவள விழா, சேலம் மாவட்டத்தில் யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்க அந்த வரலாறுகளை எழுதி ஒரு கண்காட்சி வச்சு அப்படியான நிகழ்ச்சிகளை நடத்தணும். சுதந்திர இந்தியாவை ஒன்றியம்னு சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒன்றியம் அல்ல, இது பாரதம். சுதந்திர இந்தியா பவள விழா கொண்டாட்டத்தை இந்த நாடு முழுக்க வெகு சிறப்பாக செய்ய வேண்டும். நேற்றைய தினம் நீட் தேர்வு, தமிழக அந்த மாணவ மாணவிகள் அச்சமின்றி போய் எதிர்கொண்டிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் அந்த நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. சுப்பிரமணியம் சொல்லிட்டார், இனிமேல் நீட் தேர்வெல்லாம் நீங்கள் எழுதித்தான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே திமுக அரசு, முதலமைச்சர் உதயநிதி, இவங்க ரெண்டு பேரும் மக்களை மிகப்பெரிய ஏமாற்று வேலைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. ஆனாலும் நீட் தேர்வு இந்த மருத்துவக் கல்வி வியாபாரத்தை ஒழித்திருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ படிப்பு கனவை நனவாக்கியிருக்கிறது. அந்த நீட் தேர்வு எழுதியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஈவேரா பல்கலைக்கழகம் இங்கே இருக்கிறது சேலத்தில். அந்த பல்கலைக்கழகத்தில் க்வெஸ்சன் பேப்பரில் எது தாழ்ந்த ஜாதின்னு கேட்டிருக்கிறாங்க, போட்டு நாடாறு அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாம் 75 வருஷமாக நாங்கள் வந்து சமூக நீதி, ஈவேரா, அண்ணா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் இந்த சமூக நீதி பேசுகிறவங்க எல்லாருமே இன்றைக்கும் வந்து இவங்க ஆட்சியில் ஒரு சாதி வன்மத்தை தூண்டுற மாதிரி எப்பவுமே பட்டியலின மக்களுக்கு விரோதமான ஒரு சிந்தனை தான் திராவிடர் கழக சிந்தனை. அந்த பட்டியலினத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கேள்வித்தாள் தயார் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன்.